வாங்க ஒரு அருமையான சிக்கன் தண்ணி குழம்பு ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு அதை பொரிய விடுங்க. பெருஞ்சீரகம் பொரிஞ்ச உடனே ஒரு 4-5 பீஸ் பட்டை, ஒரு 2 லவங்கம், ஒரு ஏலக்காய், 1/2 ஸ்டார் அனிஸ், 2 பேலீஃப் இதெல்லாம் போட்டு பொரிய விடுங்க. இது பொரிஞ்ச உடனே பெரிய வெங்காயத்தில் ஒரு 2 நம்பர் எடுத்து அதை நல்லா கட் பண்ணி ஒரு கொத்து கருவேப்பிலையோடு சேர்த்து இதில் போட்டு நல்லா வதக்குங்க. இது கூடவே நம்ம ஒரு 1/2 வெங்காயத்தையும் ஒரு 1 இன்ச் இஞ்சி, ஒரு 10-15 புல் பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் ஊட்டி இந்த வெங்காயத்துக்கூடையே சேர்த்து நம்ம வதங்கணும். இது வதங்கின உடனே ஒரு 3 தக்காளியை மிக்சியில் பியூரி பண்ணி அதையும் இது கூட சேர்த்து வதக்குங்க. நம்ம ஏன் இது எல்லாத்தையும் பியூரியாக சேர்க்குறோன்னா, இதில் நம்ம வேறு பெரிய மசாலாக்கள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இது கூட ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறோம். குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து இதையும் ஒரு 2-5 நிமிஷம் வரையும் நீங்கள் வதக்குங்க. வதக்கும் போது உங்களுக்கு அதே எண்ணெய் தெளிஞ்சு வரும். இது நல்லா சுருண்டு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம சிக்கன் சேர்க்க போகிறோம். சிக்கனை நான் ஆல்ரெடி நல்லா கழுகி ஒரு 15 மினிட்ஸ் கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா கலரி விடுங்க. இந்த குழம்பு தண்ணியாக தான் இருக்கும், திக்காக இருக்காது. தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 முடி தேங்காய், ஒரு 5 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா விழுதாக அரைச்சி இதில் ஊற்றுங்க. ஊற்றி இதையும் சேர்த்து நல்லா கலரி விடுங்க. கலரி இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கணும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமும் இது கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் பெப்பர் தூள் இது ரெண்டையும் இதில் சேர்க்கணும். சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இதை சிம்மில் வச்சுட்டு நல்லா குழம்பு வந்து உங்களுக்கு அந்த கலர் சேஞ்ச் கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை தூவி இதை இறக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அருமையான சிக்கன் தண்ணி குழம்பு ரெடி. இந்த குழம்பை நீங்கள் வந்து இட்லிக்கு, தோசை, சப்பாத்தி, இடியாப்பம், ஆப்பம், ரைஸ் எல்லாத்துக்கும் சேர்த்துக்கிறோம். இது ரொம்ப அருமையான குழம்பு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.